அன்பளே, அடுத்த காலகட்டம் என்று வரும்போது மூன்று புள்ளிகள் வழியாக சொல்லலாம். சிலம்பு, குறள், கம்பராமாயணம். சிலப்பதிகாரம், திருக்குறள், கம்பராமாயணம் என்று மூன்று புள்ளிகள் வழியாக சொல்கிறேன். இதை லட்சிய அறத்தின் காலம்னு சொல்லுவேன். ரெண்டாவது காலகட்டம் ஒரு ஐடியல் காலகட்டம். இதில் வந்து அறம் என்பது இப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு நெறியாக இல்லை, ஒரு ட்ரீமா, ஒரு வேறெங்கோ இருக்கக்கூடிய ஒன்றா, மனிதர்களை சார்ந்ததல்ல. மனிதர்கள்லாம் மீன்கள் என்றால் அறம் என்பது கடல், அதுக்குள்ளே தான் இது நீந்திட்டுருக்கு. இந்த மாதிரியான ஒரு லட்சிய கனவு வந்து உருவாகி வருது. அதனுடைய கலர்ஸை வந்து அந்த பீரியடில் எல்லா எப்பிக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அது முடிவற்ற சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட பேசி தீராத ஒரு விஷயம். அது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. அந்த அறம் எங்கே இருக்குது? அது எங்கோ இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, கிட்டத்தட்ட கடவுள் தான் அது. நீ அரசியல் நெறி பிழைத்தாய் என்றால் உனக்கு யமனாக வரும். எங்கிருந்து வரும்? எங்கெங்கிருந்தோ வரும். சாமானியிலேருந்து வரும், சான்றோரிலிருந்து வரும். அப்போ இந்த இடத்துல அறம் என்பது பழைய இல்லறம், துறவரம், கற்பரம், கலவரத்தில் உள்ள அறம் அல்ல, குல அறம் அல்ல, மேலான ஒரு அறம், ஒரு ஐடியல், ஒரு லட்சியம். அதிலிருந்து தான் வள்ளுவருடைய அறம் பற்றின கருத்துக்கள் வருது. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தறம் ஆகுல நீரப்பிர, தூய்மையான உள்ளம் கொண்டிருத்தல் உயர்ந்த அறம். மற்றது அதுக்கு விமானம் அல்ல. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நான்கும் இழுக்கா என்ற தரம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்த நான்கையும் இழுக்கென உணர்வது அறம். இந்த மாதிரி ஒழுக்கத்து அறமாக சொல்கிறேன். அதற்கப்பால் ஒரு கள்ளமற்ற தன்மை என்பது அறம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதுக்கப்பாலும் ஒரு அறம் இருக்குது வள்ளுவரில். சில சமயம் சாதாரண ஒரு குறளை நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். என்பிலதனை வெயில் காயும், அன்பிலதனை அறம். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை, அன்பிலதனை அறம். அன்பில்லாதவர்களை அறம், என்பில்லாத பொருட்களை வெயில் எப்படி எரிக்குமோ அப்படி எரிக்கும். படிச்சுட்டு போயிடும். ஆனால் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு புழு வெயிலில் துடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். ஒழுப்பிய ஒரு சித்திரவதையை சொல்கிறார் அவர். அது கொஞ்ச நாளில் நெளிஞ்சி 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 சக்கையாய் தக்கையாய் போயிடும். அப்போ அது அறத்தை இங்கே ஒரு அதிக்ரூரமான ஒரு விஷயமா சொல்கிறார். மாபெரும் கொலைவாளோட தண்டிக்க வந்து நிற்கக்கூடிய ஒரு யமனாக இல்லை இங்கே அறை அறம் உருவாக்கப்படுகிறது. அது பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக வருது இங்கே அறம். அப்புறம் இந்த புழுக்கு அந்த வெயில் மேலே ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, எங்கே இருக்குன்னே தெரியாது. அது ஆம்னிபொட்டண்டாக இந்த உலகம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சக்தி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன உயிர் அது. அப்போ அறம் என்பது வெயில், அன்பிலாமை என்பது ஒரு புழு. அறம் உருவாக்கப்படுவதற்கு மைட்டினஸ் இருக்கு, அதுதான். அல்லது அறத்தார் இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு உருந்தானிடே. பல்லக்கில் ஏறினவன் பல்லக்கில் தூக்குறவன், இவங்க இருவன்றுக்கு நடுவே இதுதான் அறத்தின் வழி என்று நிலைக்க வேண்டாம். அவ்வளோதான் அந்த திருக்குறள் சொல்லுது. அது நீங்கள் திருக்குறளில் நிறைய ஓப்பன் எண்டட் திருக்குறள் உண்டு, நீங்கள் மேற்கொண்டு யோசித்துக்கலாம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு தான் சொல்கிறார். தீய நெஞ்சம் கொண்டவனுடைய வாழ்வும் செவியானுடைய அழிவும் நினைக்கப்படும். அதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டியதுதான், அவ்வளோதான். நீ என்னையா நினைக்கிறேன்னு நமக்கு எவ்வளோட்ட கேட்க முடியாது. நினச்சி பார் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் அவர். அது மாதிரியான ஓப்பன் என்ற திருக்குறள் இது. அதாவது பல்லக்கில் ஒருவன் போகிறான், ஒருவன் பல்லக்கை சுமக்கிறான், என்றென்றும் அறத்தின் வழி இது என்று நினைக்க வேண்டாம். அப்போ அறம் வேறொன்று நினைக்கக்கூடும். அறம் அங்கு தராசையை கவிழ்த்து விளையாடக்கூட ஒன்றா வரக்கூடும். மணல் குடுவை திரும்ப நகரக்கூடும். இன்றைக்கு நீ பல்லக்கில் ஏறினதா இருந்ததுனால் உனக்கு அறத்துடைய அருள் இருக்கிறன்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு பல்லக்கு ஒரு துமக்கிற என்பதனால் பல்ல அறம் அதை விதித்திருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடங்களில் வரக்கூடிய அறம் என்பது வேறொன்று. அது ஒரு பெரிய கிளாசிக் காலகட்டத்துடைய அறம்.
ஒரு மகத்தான கனவை தமிழ் சமுதாயம் அறம் வழியாக உருவாக்கி கொண்ட காலம். அதில் பௌத்தத்திற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, சமணத்திற்கு அதை விட பெரிய பங்கு இருக்கிறது. இந்த மொத்த திரட்சியையும் ஒரு தமிழ் சொத்து நாம் சொல்லலாம். இப்படி தான் நாம் அறங்கிற கருதுகோளை வந்து அடைஞ்சிருக்கோம். அதன் பிறகு கம்பன். பலருக்கு அது கதையாக கம்பனை தெரியும், ஆனால் அந்த ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொருக்கும் உரிய அறம்னு இருக்குது. அப்ளைடு எத்திக்ஸ்ன்னு சொல்லாது, அறத்துடைய நடைமுறைத்தன்மை ஒன்று இருக்குது, அதனுடைய உச்சம் எதுவோ அதுதான் அங்கே இருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு ஏவலனுடைய அறம் என்பது என்ன என்றால் குகனுடைய அறத்துடைய அறம் தான். தம்பியுடைய அறம் என்றால் அது கும்பகர்ணனுடைய அறமாக இருக்கலாம், அல்லது லட்சுமணன் அறமாக இருக்கலாம், அல்லது பரதனுடைய அறமாக இருக்கலாம், அல்லது லட்சுமணனுடைய அறமாக இருக்கலாம், அல்லது விபீஷனுடைய அறமாக இருக்கலாம். என்னுடைய அண்ணன் இந்த களத்தில் தம்பியின்றி தனித்து விடப்படுவான் என்ற ஒரு பேச்சு வரக்கூடாது, ஆகவே உயிர் கூடாது அங்கு போகேன் என்று கும்பகர்ணன் சொல்கிறான். அவனுக்கு எல்லா நியாயமும் தெரியும், எங்கள் அண்ணன் பண்ணுறது மொத்தம் தவறு, ஆனால் தம்பி இத்தனை இருந்தும் கூட தனித்து களத்தில் நின்றான்னு வரக்கூடாது, ஆகவே உயிர் நீர்கோல வாழ்வை நச்சு நெடிந்த நாள் வளர்த்த பின்னர் என்று ஆரம்பிக்கூடாச்சியில் போர்க்கோலம் கூண்டு விட்டார்க்கு உட உயிர் கூடாது அங்கு போகேன் என்று சொல்லான் கும்பகர்ணன். அது சாதாரண ஒரு விழுமியம் கிடையாது. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறான், இவன் தவறு செய்கிறான், இவன் நம்மால் திருத்த முடியாது, ஆனால் ஒட்டுமொத்த மானுடத்துக்கான அறம் ஒன்று இருக்குது, அது சைடில் நம்ம நிற்கணும், நம்ம தனி உணர்வுகளை அங்கே நிறுத்த முடியாது, ஆகவே நான் அங்கே போகிறேன். அவனும் சரி தான் சொல்கிறான். இரண்டு சரிகள் நடுவில், இரண்டு அறங்கள் நடுவில் உள்ள சின்ன எட்ஜ் இருக்குல்ல, அதுதான் எல் பெரும்பாலான தருணங்களாக தான் இருக்குது. பெரும்பாலான தருணங்களில் கமராமாயணம் சொல்கிறது இது அறம் தான் அது அறம் தான். பட்டிமன்றங்களில் ஒருவர் எந்திரிச்சு இன்னொரு அடித்து கேடு தள்ளிடுவார். கும்பகர்ணன் சைடில் பேச வரக்கூட விபீஷணன் ஒரு துரோகியும் சித்தரிச்சிருவார். விபீஷணத்தை வந்து பேச வர கும்பகர்ணன் வெறும் அரக்கன் அப்படி சிந்திரிச்சிருவார். எளிமையான கேள்வி, உங்களுடைய அண்ணன் உங்களுடைய தந்தை உங்களுடைய வேண்டியவர் அறந்தவரினால் நீங்கள் அறத்தின் சாரம் நிற்பீங்களா அவர் சாரம் நிற்பீங்களாங்கிறது, அதுக்கு ரெண்டு விடையும் சரிதான். எங்கே போகிறது என்பது ஒரு சின்ன எட்ஜில் அரை சென்டிமீட்டர் வித்தியாசத்தில் விபீஷணனை கொஞ்சம் மேலே தூக்குறாங்க, அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னதான் இருந்தாலும் மானுட அறம்னு ஒன்று இருக்குது, அது சார்பிலாம் நிற்கணும், அண்ணன் கூட நிற்க வேண்டியதில்லை. அப்போ இவன் சொல்கிறான், அது சொல்கிறதான் சரி, நீ மானுட அறம் மட்டும்லாம் சொல்லணும் நீ, அதனால் நீ அங்கே போகிறது சரி, ஆனால் ஒருத்தனாவது இங்கே வேணும்ல, ஆகவே நான் இங்கே இருக்கேன், நான் இங்கேருந்து சாகுறேன். இந்த ட்ராமா வழியாக கம்பராமன் உருவாக்கக்கூடிய அறம் பற்றின ஒரு டிஸ்கோர்ஸ். நண்பர்களே, இன்று உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய எபிக்ஸ் என்று பார்த்தால், அதாவது பெருங்காவியங்கள் என்று பார்த்தால், இலியட், ஒடிசி, ஈனிட் என்று சொல்லக்கூடிய ஏறத்தாழ எல்லா காவியங்களையுமே முழுமையாக ஒவ்வொன்றுக்கும் சில ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு பயின்றவன் என்ற முறையில் ஒன்று நான் உறுதியாக சொல்ல முடியும், மகாபாரதமும் கம்பராமாயணமும் தான் உலக மொழிகளில் எழுதப்பட்ட மகத்தான ஈடுணையற்ற காவியங்கள். அதில் ஒன்று நம்முடைய மொழியில் இருக்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, சிறிய உள்ளங்களால் அதுக்குள்ளே போக முடியாது. இந்த தர்ம சங்கடம் என்று சொல்லுவாங்களே, தர்ம சங்கடம் என்பது தப்புக்கும் சரிக்குமான பிரச்சனை அல்ல, சரிக்கும் சரிக்குமான பிரச்சனை, இரு தர்மங்களுக்கு நடுவில் உள்ள சங்கடம், அது வழியாக மட்டுமே ஒரு எபிக் பண்ணி சென்று முடிகிறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. ராமாயணத்தில் ராவணன் கெட்டவன், கம்பராமாயணத்தில் ராவணன் கெட்டவன் கிடையாது, ராவணன் வேறு மாதிரியான அறம் கொண்டவன், அவ்வளோதான், அவனுடைய அறம் வேறு. மிக எளிமையாக சொல்லுவோம், மிகச்சிறந்ததெல்லாம் அரசன் கையில் இருக்க வேண்டும் நம்பிய ஒரு அரசன், அவ்வளோதான், என்ன தப்பு இருக்கு, அப்படி தான் இருக்க முடியும். ஒரு விரிந்த பார்வையில் ஒரு குடிமகன் அல்லது சாமானியன் கையிலே மிகச்சிறந்தது இருக்கக்கூடாது, அந்த ஒரு தகுதியால் அவன் வந்து மற்ற குடிகளிலிருந்து மேலே போகிறான் இல்லையா, ஒரு அரசனுடைய அரசுரிமையை தட்டிப்பறிக்க இடத்துல போகிறான் இல்லையா. மிகச்சிறந்ததெல்லாம் அரசனிடம் என்பது என்பது பல ஆண்டுகளாக இருக்க வரக்கூடிய அறம், அதுதான் சொற்பனையை சொல்கிற ராவணன்ட்ட, அவ்வளோ பெரிய அழகி, அவ்வளோ பெரிய முத்து, அது உங்கள் இல்லையில் இருக்கணும், எப்படி ஒரு சாமானியன் காட்டுக்குள்ளே அந்த தவசாலையை வச்சுட்டு இருக்கலாமே, அதை எடுத்துகிட்டு வரான். அதுதான் பிறன்மனைக்கு வருதல் வரும்போது வேறொரு அறம் அங்கே உள்ளே வந்துடுது, இதில் என்ன தப்பு சரி. ஆகவே தான் இத்தனை காலம் பேசியும் கூட பேசி தீராத ஒன்றாக அது இருக்கிறது. ஏன்னா
அறத்தை பற்றி அது பேசலை, லட்சிய அறங்களை பற்றி பேசு. ஒவ்வொரு தருணம் அதுதான். மொத்தமாக போர் முடிந்து அரியணை வென்று முடிசூடி எல்லாம் சீரான பிறகு தசரதன் தோன்றுகிறான் ராமன் முன்னாடி. உனக்கு என்ன வரம் வேண்டுன்னு கேட்குறான். ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என்று கேட்குறான். அது அவன் சொல்கிறான், தீயலென்று நீ துறந்த என் தாயும் என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமாக வரம் தர வேண்டும் என்றார். முன்னாடி அவன் சொல்கிறான், இனி நீ என்னுடைய மனைவியும் கிடையாது வரதன் என் மகனும் கிடையாதுன்னு துறந்தான். இப்போ அவன் சொல்கிறான், தீயலென்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமாக வரம் தர வேண்டும். ஏன்னா இப்போ அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்க என் அம்மா அம்மாட்டு சொல்ல முடியாது, ஏன்னா இவர் துறந்தாச்சு. ஆனால் தெய்வம்னு சொல்லாமல் அது இவர் தடுக்க முடியாதே. தெய்வமும் மகனும் சொல்லாமே, தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் அவள் மகனும் எனக்கு தாயும் தம்பியுமாக வரம் தர வேண்டும் என்று வாய் திறந்து எழுத்து ஆர்த்தன உயிரெல்லாம் அமழ்த்தி. அந்த கணத்தில் உயிர்கள் அனைத்தும் வாழ்த்து வாய் திறந்து வாழ்த்துரைத்தன. பூமியில் உள்ள அத்தனை உயிரும் வாழ்த்து சொல்ல வேண்டும். அது ஒரு ஹை வேல்யூ, உச்சக்கற்ற மதிப்பது. அது ஒரு குல அறத்துடைய உச்சம். ஒரு தருணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். யக்ஷ பிரசனத்தில் யுதிஷ்டர் போய் அந்த குளங்கரையில் நிற்கிறார். அப்போது ஒரு கேள்வி வருது, அந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது பாண்டவர்கள் காட்டுக்குள்ளே போகிறாங்க, கடுந்தாகம், தண்ணி தேடி வர்றதுக்காக பீமன் போகிறான். ரொம்ப தூரம் போனால் அங்கே ஒரு குளத்தை நல்ல தண்ணி இருக்குது, அள்ளி குடிக்க போகும்போது ஒரு அசரிசரி கேட்குது. அந்த அசரிசரி சொல்லுது, இது என்னுடைய குளம், என்னுடைய தண்ணி, இதை நீ குடிக்கக்கூடாது. அப்படி குடிக்கிறா என்றால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி நான் அனுமதி கொடுத்தா தான் நீ குடிக்கணும். அவன் சொல்கிறான், இந்த தண்ணியை ஒரு வாய் குடிக்காமல் ஒரு வார்த்தை என்னால் பேச முடியாது, நான் குடிக்கிறேன், குடிச்சிடலாம், செத்துடுறான். கொஞ்ச நேரம் கழிஞ்சு அவனை தேடி அர்ஜுனன் வருவான். அவன்ட்டையும் அந்த அசரி அதை தான் சொல்லுவோம், முடியாது சொல்லி அவனும் குடிப்பான், அவனும் செத்துடுவான். அப்படி நகுலனும் சகதேவனும் செத்த பிறகும் ரொம்ப நேரம் காணாதனால குந்தியையும் திரௌபதி அமர செய்து விட்டு யுதிஷ்டன் வருவார். வந்து பார்த்தா நான்கு தம்பியரும் செத்து கிடக்கிறத பார்க்குறாரு. இருந்தும் தாகம் முடியாத தாகம், ஆகவே அந்த தண்ணியை எடுத்து குடிக்க போகிறார். அப்போ அசரி, இது என்னுடைய தண்ணி, என்னுடைய அனுமதி இல்லாதே குடிக்கக்கூடாது. நான் சொல்ல உண்மைதான், குடிக்க மாட்டேன், நான் குடிக்கிறதுக்கு வரம் தரு, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல். அப்படி நூறு கேள்வி கேட்குறாங்க, அதான் யக்ஷ பிரசனம். அந்த நூறு கேள்விக்கும் யுதிஷ்டிரன் பதில் சொல்கிறார். அது ஒரு உபனிஷத்து, மிக முக்கியமான ஒரு ஞானம் நூல் அது. அந்த கேள்வி முடிஞ்ச உடனே யக்ஷன் சொல்கிறான், சரி நூறு கேள்வி நீ சரியாக சொன்ன, நீ தர்மிஷ்டன், நீ தண்ணி குடிச்சிக்கோ, இந்த நான்கு தம்பியரில் ஒரு தம்பியை மீட்டு நீ கூட்டிப்போ. அவர் சொல்கிறாரு, எனக்கு நகுலனை மீட்டு கொடு. உடனே யக்ஷனுக்கு திகைப்பு தாங்க முடியல. நீ வென்று முடிசூட வேண்டும் என்றால் உனக்கு அர்ஜுனன் தேவை, இந்த காட்டை விட்டு வெளியே போகணுன்னா உனக்கு பீமன் தேவை, ஆனால் நீ நகுலனை ஏன் கேட்குற? அவர் சொல்கிறார், வாழ்ந்திருப்பவர்களின் முதன்மை கடமை என்பது உயிர் கொடுத்தவருக்கு நீர்க்கடன் செய்வது தான். என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீர்க்கடன் செய்வதற்கு நான் இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் மாத்திரையுடைய பிள்ளைங்க, மாத்திரைக்கு நீர்க்கடன் செய்வதற்கு ஒருத்தன் மிஞ்சி இருக்கணும், அதனால் நகுலன் வர்றது தான் நியாயம். காட்டை விட்டு போகிறதோ அல்லது நாட்டை வெல்வதோ விதி, ஆனால் இதுதான் இந்த இடத்து நியாயம். அவன் உடனே வந்து, நீ தர்மிஷ்டன், உனக்கு இது ஐந்து பேரை நான்கு பேரையுமே உயிர்ப்பித்தாரேன்னு சொல்லுவாங்க, அவங்க ஐந்து பேரும் எந்திரிச்சிருவாங்க. இதில் இருக்கக்கூடிய தர்மம் என்ன என்று கேட்டால் குல தர்மம் தான். இது எளிமையாக புரிந்து கொள்வதற்கு அந்த ட்ரைப் மைண்டு தான் வேணும், குல தர்மம் தான். அந்த மனநிலையுடைய ஒரு உச்ச மனநிலை தான் இது ராமன் கேட்குறது. ராமனுக்கு அவ்வளோ பெரிய தீங்கிழைத்த ஒருவனை, ஒரு பெண், ஆனால் என் தெய்வமும் மகனும் என்று சொல்லக்கூடிய மூல விரிவு. அப்படித்தான் பல ஆண்டுகளாக தமிழ் சமுதாயம் திரும்பி திரும்பி கம்மனுக்கு போயிட்டுருக்கு. நான் பேசியிருக்க இந்த நாள் தமிழ்நாட்டில் குறைந்தது 50 இல்லை 100 இடங்களில் யாரோ கம்பராமாயணத்தை பற்றி உரையாற்றிகிட்டே இருக்கிறாங்க. நஞ்சிலாடன் சொல்வார்,
கம்பராமாயணத்தில் 100 பாட்டு மனப்பாடம் பண்ணி 10 உரை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வாழ்ந்துடலாம். அவ்வளவு சொற்பொழிவு வாய்ப்புகள் இருக்குது, திரும்ப திரும்ப பேச வேண்டியதுதான். அப்படி தான் நாம் 1000+ ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் பேசுவோம். ஒன்று, அது நம்முடைய லட்சிய அறத்தை பேசுது. அது நடைமுறையில் இருக்கா என்று கேட்டால் நடைமுறையில் இல்லாமல் இருக்கலாம், நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம், அதுதான் அறம். இது இரண்டாவது காலகட்டம். இரண்டாவது காலகட்டம் என்பது ஒரு பெரிய ஒரு உச்ச காலகட்டம். சங்க காலகட்டம் என்பது விளை வயல் என்றால் அதனுடைய அறுவடை காலம், பொலி என்று எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. வயல் விளைந்து பொன்னாகக்கூடிய காலம், பொலன் என்றால் பொல், பொன் பொலிதல் என்றால் பொன்னாக, அந்த பொன்னான காலம் அது. இளங்கோவிலிருந்து கம்பன் வரைக்குமான காலம், அதிலிருந்து மூன்றாவது ஒரு காலத்தை நாம் உருவாக்கலாம், அதை பக்தி காலகட்டம் என்று தான் சொல்வேன். அது தத்துவத்தினுடைய காலம் என்று சொல்லலாம். என்னுடைய பார்வையில் நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு படி கீழானது தான். இங்கே பக்தி சார்ந்தவர்கள் இருக்கலாம், அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். இங்கே சொல்லக்கூடியது எல்லாமே அறிவுறுத்தலோ கற்பித்தலோ அல்ல. ஒரு உரையில் நான் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது யோசித்து பார்ப்பதற்கான சில ஒரு ஃபார்மேட் அல்ல, ஒரு டெம்ப்ளேட் தான் கொடுக்குறேன். என்னுடைய பார்வையில் இந்த மூன்றாவது காலம், பக்தி காலம் என்பது அறத்தை கடவுளில் நினைத்து ஒரு வகையான மாறாத சில நெறிகளாக மாற்றின காலம். சிவனடியாருக்கு பிள்ளையை சமைத்து கொடுத்தல், அதுதான் அந்த காலகட்டம் முன்வைத்த ஒரு அறம். சிவலிங்கத்தை புதைக்க வந்த தந்தையோட காலை வெட்டுதல், அது அந்த காலகட்டம் முன்வைத்த அறம். அந்த காலகட்டத்தை பற்றி அதற்கு மேல் பெரிதாக நான் எனக்கு ஒன்று சொல்வதற்கு இல்லை. நீங்கள் யோசித்து பார்க்கலாம் எவ்வளவு அறங்கள் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா எவ்வளவு விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் வருது. பக்தி காலகட்டத்தில் பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய பிறப்பும் வாழ்க்கையும் நிறைவும் என்பது கடவுளுக்காக வாழ்ந்து மடிவதில் தான் இருக்குது என்பது தான் அன்று கற்பிக்கப்பட்டது. அது விஷ்ணுவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், வேறு எந்த கடவுளாக இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்துடைய அற விவாதங்கள் ஒட்டுமொத்தமாகவே ஒரு படி மாற்று வீச்சு குறைவானவை. ஆனால் ஒரு விதிவிலக்கு இருக்கு, அதை கவனிக்கணும். அது என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் தான் பாமரனுக்கான ஒரு இடம் அறம் வழியாக உருவாகுது. அந்த இடம் பக்தி இயக்கம் உருவாக்கி கொடுக்கு. ஏராளமான கதைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு வேடன், அவனுக்கு ஒன்றும் படிப்பு கிடையாது, சிவலிங்கத்துடைய கண்ணில் ரத்தம் வராத பார்க்குறார். தன்னுடைய கண்ணை எடுத்து அதில் வைக்கிறான், அந்த ரத்தம் நின்றுது, இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது. அப்போ அந்த கண்ணை கண்டுபிடிக்கிறத காலை தூக்கி சிவலிங்கத்தில் அந்த இடத்தை அடையாளம் வச்சுக்கிட்டு தன் கண்ணை குத்த போகிற இடத்துல சிவனை தோண்டுகிறார். எளிமையான கதை தான், ஆனால் முரட்டுத்தனமான கல்லாத மூர்க்கமான ஒரு நல்லெண்ணத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குல்ல, அது அந்த கதை சொல்லுது, அதை அடையாளப்படுத்துது. அது ஒரு உயர்ந்த அறம் தான். வேதங்கள் கற்ற ஒரு ஞானி காட்டில் போய் உட்கார்ந்து தவம் பண்ணுறார். அப்போ ஒரு வேடம் வந்து கேட்குறேன், என்னத்தை தவம் பண்ணுறீங்க? இல்லை அது கடவுளை பார்க்க தவம் பண்ணுறேன், பெருமாளை பார்க்குறேன். திரும்பி திரும்பி என்னதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன். இது ஒரு மிருகம், தலை சிங்கமாகவும் மனித உடம்போடு இருக்கும், நல்ல உருமும், அதை தான் நரசிம்மன்னு சொல்லுவோம், அதை தான் பண்ண. இவ்வளோ தானே, இதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இந்த காட்டில் இருக்குன்னா இன்னும் சாயங்காலத்துக்குள்ள கொண்டு வந்துறேன், சாயங்காலம் கொண்டு வரலன்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். மொத்த காட்டும் தேடி அப்படி ஒரு மிருகத்தை காண முடியாது, அந்தி இருட்டு வரும். இப்போ இப்படி வாக்கு கொடுத்துட்டேனே, அந்த மிருகத்தை கண்டுபிடிக்க முடியல, மனசோவில் அம்பு எடுத்து தன் கழுத்தில் வச்சுக்கோம், கொல்ல போகிற நேரத்தில் உருமல் கேட்கும், பார்த்தா முன்னாடி நின்றுருக்கும். சடால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கொடி வள்ளியை பிடிச்சி கையை காலை கட்டி இழுத்துட்டு வந்துடுவான். வந்து, சாமி நீ கேட்ட மிருகம் தானே பாரு அப்படின்னா, இவர் திரும்பி பார்த்தா ஒன்றும் காணும், அப்போ உருமல் ஓசையோ கேட்கும். அவனுடைய பக்தியால் முழுசாக காட்டி கொடுத்தேன், அவனுடைய ஞானத்தால் என் குரலை மட்டும்தான் நீ கேட்க முடியும். இது பக்தி இயக்க கதை. இதனுடைய ஹைட் என்ன கொடுக்குதுன்னா, கல்விக்கும் அப்பால், செருக்குக்கு அப்பால், எளிமையான பக்திக்கான ஒரு இடத்தை, பாமரனுக்கான இடத்தை இந்த அறம் உறுதி செய்யுது. அப்போ சங்க காலகட்டத்தில் ஒரு உருவாக்க அறம் இருந்தது, அதன் பிறகு ஒரு லட்சிய அறம் பேசப்பட்டது என்றால், இதில் பக்தியின் அறம் என்று ஒன்று பேசப்படுகிறது.
தியாகத்தின் அறம் என்று ஒன்று பேசப்படுகிறது. அந்த அறம் என்னுடைய பார்வையில் ஒருபடி மேலாக இருக்கு, குறைவாக இருக்குது. உங்கள் பார்வையில் ஒருபடி மேலானதாக உச்சமாகவும் கூட இருக்கலாம்.